யாழ்ப்பாண மாவட்டத்தில் நேற்றைய தினம் 5,957 ஆசிரியர்கள், அதிபர்கள் உள்ளிட்ட பாடசாலை உத்தியோகஸ்தர்களுக்கு COVID-19 கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டிருப்பதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கேதி சுரன் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இரண்டாம் கட்டமாக கிடைக்கப்பெற்ற 50,000 COVID-19 கொரோனா தடுப்பூசி மருந்துகளில் நேற்று 5வது நாளில் 7,266 பேர் தமக்கான முதலாவது டோஸை பெற்றுக் கொண்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் கடந்த 5 நாட்களில் 45,722 பேர் COVID-19 கொரோனா தடுப்பூசியின் முதலாவது டோஸை பெற்றிருக்கிறார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 14 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் 10,354 ஆசிரியர்கள் உள்ளிட்ட பாடசாலை உத்தியோகஸ்தர்கள் இருப்பதாக விவரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்களில் 5,957 பேருக்கு நேற்று COVID-19 கொரோனா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மொத்த உத்தியோகஸ்தர்களில் 57.53% என்றும் அறிக்கையிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கல்வி அமைச்சுடன் இணைந்து அமைச்சின் ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் COVID-19 கொரோனா தடுப்பூசியை வழங்கும் செயற்திட்டம் இன்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸின் தலைமையில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வைத்திய நிபுணர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவிக்கையில், நாட்டில் COVID-19 கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அவசியமான சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டல்களை உரியவாறு பின்பற்றும் அதேவேளை தொற்று பரவல் அச்சுறுத்தல் உயர்வாக காணப்படும் தரப்பினர் தொடக்கம் முன்னுரிமை பட்டியல் அடிப்படையில் தடுப்பூசி வழங்கல் செயற்திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றும் பல தரப்பினராலும் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. தற்போதைய சூழ்நிலையில் நீண்ட காலத்துக்கு நாட்டை முடக்கி வைக்க முடியாது. அது மாத்திரமன்றி பாடசாலை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை மீள ஆரம்பிக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார்.